ஹாய் குழந்தைங்களா இன்னைக்கு இன்னொரு கதை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு குடியான வந்தானா அவன் வந்து ரொம்ப நல்லா பானை சட்டிலாம் பண்ணுவான் மண்பாண்டங்கள்லாம் பண்ணுவானா இது நமக்கு விளக்கெல்லாம் கூட தீபாவளி நான் கார்த்திகை போது எல்லாம் ஏற்றுவான் இல்லையா அந்த மாதிரி விளக்கு சட்டி பானை பூந்தொட்டி அந்த மாதிரிலாம் தட்டுகள் அதெல்லாம் பண்ணுவானோ அவனுக்கு அந்த ஊரில் நல்ல பேர் இருந்தது சந்தோஷமா அம்மா ஒரு அவனுக்கு அப்பா இல்லை அம்மா அப்புறம் ஒய்ஃபு ஒரு பையனோட வாழ்ந்துன்னு வந்தானா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு என்னோ தெரியல அந்த அவனோட ஒய்ஃப்க்கு வந்து மாமியார் வீட்டில் இருக்கிறது அதான் இவனோட அம்மா வீட்டில் இருக்கிறது பிடிக்கல காலத்தை எடுக்கிற மாதிரி ஏதோ யோசுறா யோசிக்கிறாவை ஸோ இவன்ட்டை எச்சரிக்கை ஆரம்பிக்கிறா முதலெல்லாம் நல்லா தான் இருந்தால் அப்புறமா எதுக்கோ தெரியல ஹஸ்பண்டை போட்டு பிடுங்குறா அவனை அம்மாவை தனியா வச்சிருங்கோ அம்மாவை தனியா வச்சிருங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா இவனுக்கு வந்து பாவம் அம்மாவை போய் எப்படி தனியா வைக்க முடியும்னா அதுக்கு அவன் சொல்றான் இல்லை இல்லை நம்மளே சாப்பாடெல்லாம் போடலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து வீடு தள்ளி அவங்க இருக்கட்டும் அவங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம சாப்பாடு இதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம் துணி பண்ணிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனா அவன் தங்கிறது தனியா தங்கணும்னு நட முடிக்கிறா நாலாவட்டத்தை இவனால கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையே செய்ய முடியல அந்த அளவுக்கு பிடுங்குறா சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனும் சரி அம்மாட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியறது பையன் சங்கடப்படுறான்னு சொல்லிட்டு சரி இந்த காலத்து பசங்களே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அம்மாவுக்கு பார்க்கணும் இல்ல பொண்டாட்டிக்கு பார்க்கணும் இல்லையா அது மாதிரி ஆயிடுச்சு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த என்ன சொல்றான் அழறான் அம்மா சொல்றா சித்தி வருத்தப்படாத பரவாயில்ல நான் வந்து எங்க போறேன் எங்கள் பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டாலும் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னடா அது நம்ம நிலம இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன நல்லா தானே இருந்தோம் இந்த பொண்ணுங்க அப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தத்தோடு தான் போய் இருக்கா ஒரு நாலு அன்று வீட்டுக்கு எதைக்க தள்ளி இருக்கா ஸோ அப்ப என்ன பண்ணிட்டா பூமோது மாமியார்ட்ட ஒரு மண் அவ மண் பாத்திரம் பண்ணிட்டான் மண்ணால செஞ்ச ஒரு தட்டு மாதிரி இருக்கும் ஏன் பானை எல்லாம் முடுவோமே அந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுக்குறா அந்த முடியை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க சாப்பிட வரும்போது எப்போ வரீங்களோ இதை எடுத்துன்னு வாங்க இதில் சாதம் போடுறேன்றா ஸோ அது மாமியார் ரொம்ப கேவலமா இருக்குன்னா பிஜைக்கார மாதிரி கப்பை கொடுத்துட்டாளே இவ அப்படின்ட்டு வருத்தமா இருக்கு இருந்தாலும் சொன்னா மாகே பையன் மனசுக்கு கஷ்டப்படுவான் சரி பேசாமணும் விதிய அங்க போய் இருக்கா அவளுக்கு இல்லை சாப்பிடா அது மாதிரி இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கா அந்த பையன் பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு பத்து வயசு பையன் வச்சுக்கோங்களேன் பார்த்து நேருக்கு அந்த பையன் அவனுக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி தனியா போடுறது ஏன்னா அவன் எப்பயாரு பாட்டிட்ட கதை கேட்பான் ஏதாவது விளையாடுவான் திட்டவே மாட்டா பாட்டி அவனுக்கு எப்பயும் வந்து அவன் ஏதாவது வேலை குறும்பு வேலை பண்ணா கூட கூப்பிட்டான்னுபா சொல்லுவே தான் திட்டமாட்டா அடிக்க மாட்டா அதனால அவனுக்கு ஜென்ரலா பாட்டி தாத்தா அப்படித்தான செல்லம் கொடுப்பா இல்ல ஸோ அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கிறது பாட்டியை ஆனா அம்மா அப்படி பண்ணதும் அதை பார்த்துட்டே இருக்கு பேசாம அதுக்கு தெரியல என்ன பண்றதுன்ட்டு அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவன் ஆறாள் ஆனாலும் அவள் அப்பா வந்து குழந்தைக்கு தன்னோட குள்ள தொழில் இருந்தாலும் கத்துனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்குற நீ படிக்கிறது பாட்டுக்கு படிச்சுக்கோ இது தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி கத்துக் கொடுக்குறாரு அப்படி சொல்லும் போது என்ன பண்ணால் அந்த பையனும் ஆசையாக கத்துக்கிறது அப்பா இப்படி இப்படி சக்கரத்தை சுற்றி சுற்றி பண்ணுறதை பார்த்தா அதுக்கே ஆசையாக இருக்குது முற ஒரு குழந்தைங்களுக்கே களிமண்ணில் விளையாடலாம் பிடிக்கும் அம்மா அப்பா ஜென்டலாம் விளையாடாத ஜென் ட்ரெஸ் அழகா அழிக்காத சொல்லுவா பட் இவனோட அப்பா தானே வந்து பண்ணிக்கோன்னு சொல்லலன்னு இதுக்கு ரொம்ப ஜாலி பொம்மை பண்ணுறதோ இல்லையோ இல்லை களிமண் சுத்துறதோ இல்லையோ அது விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு அவன் கற்றுக்க ஆரம்பிக்கிறான் ஸோ கொஞ்ச நாள்லேயே சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடான் ஸோ முதல் முதல்ல என்ன பண்ணுறான் ஒரு அழகாக ஒரு பாட்டிக்கு அம்மா கொடுத்த மாதிரியே ஒரு தட்டு சூப்பராக பண்ணுறான் அதை எடுத்துன்னு போய் அம்மா கிட்ட கொடுக்குறான் அவன் அம்மாக்கு ரொம்ப பெருமை பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண மண் பாண்டத்தை நம்மளுக்குன்னு கொண்டு கொடுத்துருக்கானேன்னு ஒரே பெருமை அவளுக்கு அப்படே ஆஹா என் புள்ள பெரிய கிரேட்டுன்னு எல்லாம் சொல்லி கட்டி அணைச்சிண்டு எதுக்கு கண்ணா உனக்கு அம்மா கொடுக்கணும்னு தோணிது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கிறான் நீ தானே எங்க அம்மா அதான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான் சரி அதுவும் ஏன் பாத்திரம் எதுவும் படம் தட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்டா அதை சொல்லிட்டு இல்லம்மா தட்டு தானேம்மா உனக்கு வேணும் இம்பார்ட்டன்டா அவங்க லைஃப்ல சட்டிப்பானையோட அதுக்கு தான் கொடுத்தேன்றது அவளுக்கு புரியல தட்டு எதுக்கு முக்கியம்னு சொல்றேன்னா ஆமா இப்ப பாட்டி போகமோ தனியா நீ தட்டு தானே குடுத்த வேற ஒண்ணுமே பாட்டி கிட்ட பாத்திரம் இல்லையே தட்டு மட்டும் தானே இருக்கு அப்ப உங்க கூட கடைசி வரலாம் வரப்போகுது தட்டு மட்டும் தானே அப்படின்றான் என்னடா உளர்ற ஆமா நாளைக்கே எனக்கு கல்யாணம் ஆகும் நான் பெரிய பையன் ஆனா அப்ப என் ஒய்ஃப் வந்தானா உனக்கு தட்டு தானே கொடுப்பா அதுதான் நான் இப்பயே பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான் அவளுக்கு அப்படியே சடார் மண்டையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து எப்படி பட்டமா மிக பண்றோம் இப்ப நம்ம பையன் வந்து நம்மளை வீட்டோட வச்சுக்கணும் மருமகம் வந்தா நல்லா தள்ள தாங்கணும்னு எதிர்பார்க்குறோமே அப்போ அதே மாதிரி தானே அந்த அம்மாவும் வச்சுன்னு இருப்பாங்க கஷ்டப்பட்டு குழந்தை வளர்த்துருப்பாங்க ச தப்பு பண்ணிட்டோன்னு ஓடி போய் அந்த மாமியார் காலில் விடுற சாரிம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துடுங்கன்ட்டு வீட்டுக்கு குடின்னு வந்துட்டான் அந்த பையனுக்கும் ஜாலியாக ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஈஸியா வந்து அவன் நம்ம அம்மாவுக்கு புரிய வச்சுட்டான் குட்டி பையனா இருந்தால் கூட சுவாமி சுவாமிநாதன் சொல்லுவாள் அப்பாக்கே புத்தி சொன்னாருன்னு அது மாதிரி அவன் அம்மாக்கே புத்தி சொல்ற மாதிரி பண்ணிட்டான் அந்த பையனோட அப்பாடா நிம்மதி நிம்மதியாயிடுச்சு நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கல ஒய்ஃபு பையன் ஜம்முன்னு ஒரு தட்லேயே காரியத்தை முடிச்சுட்டாண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா உதிசாலிடா என் பையன் அவரும் கொண்டாடினாலாம் அப்புறம் அவங்க எல்லாரும் நாலு பேரும் ஜாலியாக இருந்தாங்களாம் ஓகேவா அந்த மாதிரி தான் நம்மளும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் பாட்டி தவலாம் வெளியில அனுப்பக்கூடாது ஓகேவா பாய்